ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜென்ரேட்டரோட ஏ செக், பி செக், சி செக் அண்ட் டி செக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஏ செக்னா என்னன்னு சொல்லிடுறோம். ஏ செக் எதுக்குன்னா வந்து ஜென்ரேட்டரோட பர்ஃபார்மன்ஸுக்கோசம் நம்ம மெயின்டைன் பண்ணுற செக் தான் வந்து இந்த செக் பாயிண்ட்ஸ்லாம். ஏ செக்கில் என்னென்ன செக் பண்ணுவாங்கன்னா ஜென்ரேட்டரோட கிளீனிங்னஸ், கிளீனாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அது இல்லாமல் வந்து பேட்டரி வோல்டேஜஸ், அப்புறம் வந்து ஃபில்டர் கண்டிஷனு, நெக்ஸ்ட்டு வந்து இந்த வி பெல்ட்னு சொல்லுவாங்க நம்ம கூலருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, அதில் நாங்கள் ஒன்று ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஒன்று ஒன்றா. அப்புறம் வந்து ஜென்ரேட்டரோட டிஜி ஆயில், இன்ஜின் ஆயில் இருக்குல்ல, அதையும் செக் பண்ணணும். அது வந்து ஏ செக் பாயிண்ட்ல வரக்கூடிய ஒரு பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி வோல்டேஜ். இது வந்து 12 வோல்ட் பேட்டரி, ரெண்டு பேட்டரி வந்து சீரீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா இந்த கேபிள், இது வந்து சீரீஸு, சீரீஸ் பண்ணி இது வந்து 24 வோல்ட் எடுத்து போயிருப்பாங்க. ஏன்னா வந்து ஜென்ரேட்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து மெயின் பார்ட் வந்து நமக்கு வந்து எலக்ட்ரிக் பவர் வந்து 24 வோல்ட் பேட்டரியிலேருந்து தான் போவோம். இது வந்து ஸ்டார்டர் மோட்டர், ஆல்ரெடி ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டார்டர் மோட்டர் ரன் ஆகிறது வந்து 24 வோல்ட்டு தேவை. அதனால் வந்து ஏன்னா இது ஸ்டார்ட் ஆனால் தான் வந்து இன்ஜினே ஸ்டார்ட் ஆகும். அதனால் வந்து இதுதான் வந்து மெயின் பார்ட். இது வந்து அதனால் வந்து ஏ செக் பாயிண்ட்ல வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வி பெல்ட்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து வி பெல்ட்டு. இது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இன்ஜின் கூட கப்பல் பண்ணியிருப்பாங்க. ரேடியேட்டர் யூனிட்டோட ஃபேனு ப்ளஸ் வந்து ஒரு பம்ப்பும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து டைனமோ மோட்டர்னு போட்டிருக்காங்க. இதில் கூட பெல்ட்டெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு ப்ராப்பராக செக் பண்ணணும். இது ஒரு செக் பாயிண்ட்டு. கரெக்டாக வந்து கட் ஆகாமல் இருக்கா, நல்ல கண்டிஷன் இருக்கான்னு செக் பண்ணணும். இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜென்ரேட்டரையும் ப்ளஸ் வந்து ரேடியேட்டர் யூனிட்டோட ஃபேனையும் இங்கே கப்பல் பண்ணியிருக்காங்க பெல்ட் வழியாக. பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, இங்கோட இன்ஜினோட டிரான்ஸ்மிஷன்லேருந்து ஒரு பெல்ட்டு அப்படியே கனெக்ட் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஃபேன் கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ரேடியேட்டர் எதுக்குன்னா வந்து இன்ஜினை கூல் டவுன் பண்ணுறது வந்து ரேடியேட்டர் ஹீட் வர. அப்புறம் அடுத்த செக் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூலண்ட் லெவலும் செக் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, இதுதான் வந்து கூலண்ட் லெவல் இண்டிகேட்டரு. கூலண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா வந்து இன்ஜினை வந்து கூல் பண்ணுறதுக்கு, ஹீட் ஆகக்கூடிய இன்ஜினை வந்து கூலிங் பண்ணுறதுக்கு வந்து இந்த கூலண்ட்டு. கூலண்ட் லெவல் வந்து கரெக்டாக லெவலில் இருக்கா, இல்லை லீக்கேஜ் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். சப்போஸ் கூலண்ட் லெவல் லோவாக இருந்துச்சுன்னா என்ன ஆகுனா இதுக்கு வந்து ஒரு ஃபீட்பேக் எடுத்திருப்பாங்க சென்சார்ஸ்லாம். அது வழியாக என்ன பண்ணோன்னா லோ அவுட்புட் போய் டிஜியை வந்து ஆஃப் பண்ணிடுற மாதிரி சிக்னல் கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து கூலண்ட் லெவல் லோ லெவல் சென்சார்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் வந்து நம்ம எப்பயுமே ஜென்ரேட்டரோட கூலண்ட் லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். லீக்கேஜ் ஏதாச்சும் இருந்தால் வந்து அதை அரெஸ்ட் பண்ணணும், இல்லைனா வந்து சர்வீஸ் பர்சன் கிட்ட சொல்லி நம்ம சர்வீஸ் பண்ணணும். இதுதான் வந்து கூலண்ட் லெவல் இண்டிகேட்டரு. இது ஒரு செக் பாயிண்ட்டு ஏ செக்கில். இது ரெண்டாவது செக் பாயிண்ட் வந்து வி பெல்ட் வந்து கண்டிஷன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். இந்த சைடு வந்து பார்த்தா நல்லா வி பெல்ட்டோட தெரியுதுங்களா, நல்லா இருக்கா இல்லையா, நல்லா கிளியராக தெரியுதுங்களா இந்த வீடியோவில். இதுதான் வந்து வி பெல்ட்டு. இதெல்லாம் வந்து ஃபில்டர்ஸு, ஆயில் ஃபில்டராக வந்து லூப் ஃபில்டர் யூஸ் பண்ணுவாங்க சொல்லியிருக்கேன்ல ஆல்ரெடி. ஆல்ரெடி ஒரு டிஜி பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை போய் பாருங்கள். மூணாவது செக் பாயிண்ட் வந்து என்னென்னா வந்து டிஜி வந்து நல்லா க்ளீனாக இருக்கா, க்ளீனிங்னஸ் க்ளீனாக இருக்கான்னு செக் பண்ணுறது தான் வந்து டிஜிக்கு மூணாவது செக் பாயிண்ட்டு. எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறது தான். ஏதாச்சும் ஆயில் லீக்கேஜஸ் இருக்கா, இல்லை வந்து கூலண்ட் லீக்கேஜ் இருக்கான்னு செக் பண்ணுறது தான் வந்து டிஜியோட மூணாவது பாயிண்ட்டு, க்ளீனிங்னஸ் ஆஃப் டிஜி. இது என்னென்னா வந்து இன்ஜின் ஆயில் செக் பண்ணுறது. இன்ஜின் ஆயில் எதுக்குன்னா வந்து லூப்ரிகேஷன் ஆஃப் இன்ஜின். இது கேப் மாதிரி இருக்குல்ல, இதை ஓப்பன் பண்ணி இதுதான் வந்து இன்ஜின் ஆயில் செக் பண்ணுற ஸ்கேலு. இதில் என்னென்னா வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. இதில் ஒரு மார்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஹை லெவலு. இப்போ வந்து ஹை லெவலில் கரெக்டாக இருக்குது இன்ஜின் ஆயில். நார்மலாக நம்ம இதை இன்செட் பண்ண வேண்டியதான். ரெகுலராக வந்து இன்ஜின் ஆயில் கண்டிஷன் வந்து கரெக்டாக இருக்கா, லெவல் ஏதாச்சும் குறைஞ்சிருக்கான்னு செக் பண்ணணும். அது இல்லாமல் வந்து அது சர்வீஸ் பீரியட் வந்து முடிஞ்சிச்சா இல்லையான்னு நம்ம கரெக்டாக செக் பண்ணணும். இது வந்து இன்ஜின் ஆயில் ட்ரைன் பண்ணுறதுக்கான பாயிண்ட். இது சப்போஸ் இன்ஜின் ஆயில் வந்து கண்டாமினேஷன் ஆயிடுச்சு, லைஃப் முடிஞ்சு போச்சுன்னா அது வந்து சம் பீரியட் இருக்கு. அது முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவோம், இன்ஜின் ஆயில் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வந்து இதுதான் வந்து ட்ரைன் லைனு. இது வழியாக தான் வந்து நம்ம இன்ஜின் ஆயில் ட்ரைன் பண்ணுவாங்க. கம்ப்ளீட்டாக வந்து இன்ஜின் ஆயில் ட்ரைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் நியூ ஆயில் கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணி மறுபடியும் கொஞ்சம் ட்ரைன் பண்ணுவாங்க. இதுதான் வந்து இன்ஜின் ஆயில் ட்ரைன் பாயிண்ட்டு. நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், இதுதான் வந்து இன்ஜின் ஆயிலோட ட்ரைன் பாயிண்ட்டு. இது வந்து இன்ஜின் ஆயில் லெவல் செக் பண்ணுறது, எவ்வளோ லெவல் இருக்குன்னு. அதில் ஹையின் இருக்கிறது வந்து ஹை லெவலில் இருக்கான்னு செக் பண்ணுறது. இதுதான் வந்து டிஜியோட ஏ செக்கு. பி செக், சி செக், டி செக் பற்றி வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் போடுறோம்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜென்ரேட்டரோட பி செக்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஏபிசிடி அந்த மூணு செக் எதுக்கு பண்ணுறோன்னா இன்ஜினோட எஃபிஷியன்சி மற்றும் அதோட பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான். ஏன்னா இன்ஜின் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான பார்ட்டு ஜென்ரேட்டரில், அதனால தான் வந்து இந்த செக் பாயிண்ட்ஸ்லாம் வந்து நிறையவே கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி ஒரு ஏ செக் பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது ஏ செக்னா என்னென்னா டெய்லி பேசிஸ் செக் பண்ணுறது தான் வந்து ஏ செக்கு. என்னென்ன சம் மேஜரான ஐட்டம்ஸ்லாம் வந்து செக் பண்ணணும் அதில். இந்த பி செக் என்னென்னா 300 ஹவர்ஸ்லேருந்து 350 ஹவர்ஸ் ரன்னிங் ஹவர்ஸ் ஆஃப் இன்ஜின்ஸ். இதை வந்து நீங்கள் எதில் பார்க்கலாம்னா வந்து நமக்கு ஒரு கண்ட்ரோல் யூனிட் இருக்குது, மானிட்டர் யூனிட்டு. அதில் போயிட்டு நம்ம எவ்வளோ ரன்னிங் ஹவர்ஸ் ஓடிருக்கு, சப்போஸ் அந்த சம் பீரியட் வந்துடுச்சான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் த ஆயில், இன்ஜின் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணணும். ரெண்டாவது வந்து சேஞ்ச் த ஆயில் ஃபில்டர், ஃபியூல் ஃபில்டர் அண்ட் பைபாஸ் ஃபில்டர். ஒரு சில சிஸ்டத்தில் வந்து பைபாஸ் ஃபில்டர் இருக்கும், ஒரு சில ஜென்ரேட்டர் இருக்காது கெப்பாசிட்டி பொறுத்து. அப்புறம் வந்து ஏர் ஃபில்டர்னு இருக்கும், ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணணும். அப்புறம் சேஞ்ச் த வாட்டர் செப்பரேட்டர், அப்புறம் ரேடியேட்டர் க்ளீன் பண்ணணும். ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து கெமிக்கல் வித்து அதை வச்சு க்ளீன் பண்ணுவாங்க. இல்லைனா ஒரு சில பேர் வந்து ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிட்டு நார்மலாக இது பண்ணிட்டு மறுபடியும் ட்ரீ டாப் அப் பண்ணுவாங்க நியூ கூலண்ட்டு. அதுதான் வந்து இதில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்ன பார்க்க போகிறோன்னா பீச் செக் பற்றி பார்க்க போகிறோம். இது 300 to 350 ரன்னிங் ஹவர்ஸுக்கு அப்புறம் இன்ஜினு, அதுக்கப்புறம் நம்ம வந்து பீச் செக் பண்ணணும். பீச் செக்னா என்னென்னா ஃபியூல் ஃபில்ட்ரு, அப்புறம் அந்த லூப் ஃபில்ட்ரு, அப்புறம் வந்து ஏர் ஃபில்டராக ரீப்ளேஸ் பண்ணுறது தான் வந்து பீச் செக்கோட இது வேலை. அது இல்லாமல் வந்து இன்ஜின் ஆயிலும் சேஞ்ச் பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், இன்ஜின் ஆயில் பாயிண்ட்டு தான் இது, ட்ரைன் பாயிண்ட்டு. ஃபியூல் இந்த ஆயில் ஃபில்டர் எதுக்குன்னா, இந்த ஃபியூல் ஃபில்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா வந்து நம்ம டேங்க்லேருந்து போகக்கூடிய ஃபியூல் வந்து சப்போஸ் ஏதாச்சும் கண்டாமினேட் மெட்டீரியல் போச்சுன்னா வந்து இன்ஜினே ஃபெயிலியர் ஆகிடும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரண்ட் ஜோன்லேயே என்ன பண்ணுவாங்கன்னா இது வழியாக வந்து ஃபில்டர் பண்ணி தான் வந்து இன்ஜினுக்கே போவோம். இது வழியாக ஃபில்டர் ஆகி தான் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு தான் வந்து இன்ஜினுக்கு போவோம். அதனால தான் வந்து இது மெயின் பார்ட் ஆஃப் வந்து சொல்லுவாங்க ஃபியூல் ஃபில்ட்ரு. இது வந்து லூப் ஃபில்ட்ரு, லூப் ஆயில் வந்து லூப் ஃபில்டர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அது இந்த இதையும் வந்து நம்ம 300 + 350 ரன்னிங் ஹவர்ஸுக்கு அப்புறம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். இந்த ரன்னிங் ஹவர்ஸ் எப்படி செக் பண்ணலாம்னா வந்து கண்ட்ரோல் பேனல் யூனிட்டில் செக் பண்ணலாம் எவ்வளோ ஹவர்ஸ் இன்ஜின் ரன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து ஏர் ஃபில்ட்ரு, நம்ம இதுதான் வந்து இன்ஜினுக்கு போகக்கூடிய ஏர் இன்டேக் பண்ணுறது. நீங்கள் இன்ஜினை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக படிச்சிங்கன்னா வந்து தெரியும் ஏர் ஃபில்ட்ரு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம் சைஸில் பெரிய ஒரு ஏர் ஃபில்ட்ரு இருக்கும். இதுதான் வந்து கண்ட்ரோல் பேனலோட டிஸ்பிளே. இது வந்து கும்மின்ஸ் இன்ஜினு, அதனால் வந்து ஒவ்வொரு கண்ட்ரோல்ஸ் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இது வந்து என்னென்ன செக்குன்னு சொல்லணும், இது வந்து இன்ஜினில் போனீங்கன்னா வந்து இதில் பார்த்தீங்கன்னா கூலண்ட் டெம்பரேச்சர்ஸு, லூப் ஆயில் ப்ரெஷரு, இன்ஜின் ஸ்பீட்லாம் நம்ம சப்போஸ் ரன்னிங்கில் இருக்கும்போது செக் பண்ணலாம் எவ்வளோ ஸ்பீடில் ரன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ரன்னிங் ஹவர்ஸ் காட்டு, பேட்டரி வோல்டேஜ் காட்டுதுங்களா. இதுதான் வந்து இப்போ ஆக்சுவலாக இன்ஜின் ரன்னிங் ஹவர்ஸ் வந்து 2718 ஹவர்ஸ் வந்து ரன்னிங் ஆகிருக்கு. இது நம்ம வந்து கரெக்டாக டெய்லி நோட் மானிட்டர் பண்ணிட்டே வரணும். நம்ம இது கண்ட்ரோல் பேனலில் தான் போய் நம்ம செக் பண்ண முடியும் எவ்வளோ ரன்னிங் ஹவர்ஸ் ரன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. இதில் போனீங்கன்னா வந்து ஆல்டர்னேட்டரில் போனீங்கன்னா சப்போஸ் இன்ஜின் ரன் ஜென்ரேட்டர் ரன் ஆகிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ரீக்வன்சி, எவ்வளோ வோல்டேஜ், எவ்வளோ லோடுன்னு சொல்லிட்டு இதில் டிஸ்பிளே ஆகும். அதுதான் இதை யூஸ் பண்ணுறாங்க. இதுபோல் சப்போஸ் ஃபால்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கூட ஃபால்ட் செக் பண்ணலாம், நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பீச்செக்லேயே பார்த்தீங்கன்னா வந்து கூலண்ட் ரேடியேட்டரையும் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. கூலண்ட் இருக்கக்கூடிய ரேடியேட்டர் இருக்கக்கூடிய கூலண்ட்டையும் சேஞ்ச் பண்ணணும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிட்டு சம் கெமிக்கல்ஸ்லாம் இருக்குது இப்போ அதெல்லாம் யூஸ் பண்ணி உள்ளே இருக்கிற காப்பர் டியூப்லாம் அரிக்காத மாதிரி யூஸ் பண்ண ஒர்க் டாப் அப் பண்ணி அதை க்ளீன் பண்ணுவாங்க. ஏன்னா உள்ளே இருக்கிற எல்லாமே காப்பர் டியூப், அதனால் வந்து கரெக்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ளே நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி புதுசாக வந்து கூலண்ட் டாப் அப் பண்ணுவாங்க. இதுதான் வந்து கூலண்ட் டாப் அப் லைனு மேக்ஸிமம் பாயிண்ட்டு. இந்த குழண்டில் வந்து நம்ம கரெக்டாக செக் பண்ணிட்டே இருக்கோம், மானிட்டர் பண்ணோம். ஆல்ரெடி ஏ செக் பற்றி சொல்லியிருக்கோம். ஏன்னா குழண்ட் தான் வந்து இன்ஜினை கூல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. அதனால் வந்து இது ப்ராப்பராக வந்து நம்ம இந்த பி செக்லேயும் பண்ணணும். ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிட்டு புதுசாக டாப் அப் பண்ணி நியூ டேங்க் க்ளீன் பண்ணி இது பண்ணணும். இது சர்வீஸ் பர்சன் கிட்ட சொன்னாலே வந்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுவாங்க. இதில் செக் பாயிண்ட்டு பி செக்னா வந்து இதுதான். இது 300 to 350 ரன்னிங் ஹவர்ஸுக்கு அப்புறம் இன்ஜினோட ஃபில்டர்ஸ்லாம் மாற்றுறது தான் வந்து எல்லா ஃபில்டரையும் வந்து செக் பண்ணி எல்லாத்தையும் மாற்றுறது தான் வந்து இந்த பி செக்கோட ஃபங்க்ஷனு. அடுத்த வீடியோவில் வந்து சி செக்னா என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜென்ரேட்டரோட சி செக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து ஏபி வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சி செக்கில் என்னென்னா 800 to 1500 ரன்னிங் ஹவர்ஸுக்கு அப்புறம் வந்து டிஜியோட எலக்ட்ரிக்கல் கண்டிஷன்ஸை செக் பண்ணணும். அது இல்லாமல் வந்து பொல்யூஷன் லெவலு, சேஞ்ச் ஆயில் ஃபில்டர், ஃபியூல் ஃபில்டர், பைபாஸ் ஃபில்டர்,
change the air filter and change the water separator and radiator and with cleaning with the chemical. Same process is the render and option method additional up the generator electrical cables outgoing solar cables on the character gun check panano, other than the C check panavode. Alam on the A, B, C, the pana and the C check. Alagamari and the oil change under the Alame and the panano. Video Gulapilla. Hello friends, in the C check loan the Anapaka Parana electrical wiring conditions, upper on the cable connection condition, labdir can check panano. Generator in the Pogodi, alternator in the Pogodi. Output cables, earthing points, அப்புறம் வந்து control wiring எல்லாம் வந்து perfect-ஆ இருக்கான்னு செக் பண்ணனும் டைட்னஸ் எல்லாம் செக் பண்ணனும் அதுதான் வந்து சி செக்ல ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா pollution எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணனும் pollution எல்லாம் வந்து emission control ல இருந்து வருவாங்க அவங்க கிட்ட எல்லாம் வந்து ஆட்கள் இருக்காங்க வெளிய இருந்து வந்து செக் பண்றதுக்கு pollution செக் பண்ணனும் அதுக்கு அப்புறம் நார்மல் ஏ பி ப்ரோசிஜர் மாதிரி தான் இந்த filter replacement பண்றது அப்புறம் fuel filter replacement பண்றது அப்புறம் வந்து engine oil அப்புறம் வந்து ரேடியேட்டர் வந்து கெமிக்கல் வச்சு க்ளீன் பண்ணணும் அதுதான் வந்து சி செக்கில் சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து ருட்டீன் ப்ராசஸ் மற்றபடி நம்ம ஏபியில் பண்ணது வந்து அப்படியே ருட்டீனாக பண்ணால் வந்து அதுவும் சி செக் இதுலேயே வந்து இன்க்ளூட் ஆகிடும் இது அடிஷ்னலாக என்ன ஆட் ஆயிருக்குன்னா வந்து எலக்ட்ரிக்கல் கண்டிஷன்ஸ்லாம் செக் பண்ணணும் அதுதான் வந்து சி செக்கோட இது பர்பஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்குறீங்கன்னா டி செக்னா என்னன்னு பார்த்து சொல்கிறோம் டி செக்னா வந்து 3000 டு ரன்னிங் ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஜென்ரேட்டரோட இன்ஜினை வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய டர்போ சார்ஜரு அப்புறம் வந்து உள்ள கூடிய கேஸ்கெட்டு அப்புறம் சிலிண்டர் ஹெட்ஸ்லாம் வந்து நல்லா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க அதே போல் ஏபிசி ரொட்டீன் ப்ராசஸையும் பண்ணுவாங்க அதுதான் வந்து கம்ப்ளீட் டி செக்கு அதை பற்றின டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா என்னென்னா டர்போ சார்ஜர் வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க அது இல்லாமல் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணுவாங்க சேம் ப்ரொசீஜர் தான் ஏபிசி கம்ப்ளீட்டாக பண்ணுறது தான் இந்த டி செக்கில் அடிஷ்னலாக என்ன போனால் கம்ப்ளீட்டாக டிஜி டிஸ்மேண்டல் பண்ணி எது எதுனா ஃபெயிலியர் பார்ட்டு டிஜி டிஜி பிஸ்டன் இப்போ கண்டிஷனில் எப்படி செக் பண்ணுவாங்க இந்த டி செக்கில் பார்த்தீங்கன்னா 3000 to 5000 ரன்னிங் ஹவர்ஸ்க்கு அப்புறம் கம்ப்ளீட் டிஜியே வந்து ஜென்ரேட் இன்ஜின் செட்டை வந்து கம்ப்ளீட்டாக பிரிச்சுருவாங்க அதுதான் வந்து டி செக்கு அது இல்லாமல் அதில் என்ன பண்ணுவாங்க ஏபிசி மூணு செக்கையும் வந்து அதிலேயே கம்ப்ளீட் பண்ணணும் கம்ப்ளீட்டாக வந்து இன்ஜினை டிஸ்மேண்டில் பண்ணி ஃபுல்லாகவே வந்து சர்வீஸ் பண்ணுறது தான் வந்து டி செக்கோட பர்பஸ்ஸு இந்த ரன்னிங் 3000 to 5000 ரன்னிங் ஹவர்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா இது ஃபுல் கம்ப்ளீட் இன்ஜின் செட்டெலாம் கட்டிட்டு உள்ளே இருக்கிற கேஸ்கெட்ஸு அப்புறம் வந்து உள்ளே இருக்கிற பிஸ்டன்ஸ்லாம் வந்து நல்லா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க அது இல்லாமல் டர்போ சார்ஜர் இருக்கும் உள்ளே இதுதான் வந்து டர்போ சார்ஜரோட இது ஏர் இன்டேக் ஆப்ரேஷனு இதுதான் வந்து டர்போ சார்ஜரு இது என்னென்னா வந்து இன்ஜினுக்கு போகக்கூடிய ஏரை வந்து இது வழியாக கம்ப்ரெஷன் பண்ணி ரொம்ப ஃபோர்ஸில் வந்து உள்ளே அனுப்பும் இதுதான் வந்து டர்போ சார்ஜர் சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கூட கப்பல் பண்ணியிருப்பாங்க இதை பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா இது வழியாக வந்து எக்ஸாஸ்ட்டு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இது வந்து எக்ஸாஸ்ட் லைனு இதுதான் வந்து டர்போ சார்ஜர் யூனிட்டு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக கட்டி சர்வீஸ் பண்ணுறது தான் வந்து டி செக்கோட பர்பஸ்ஸு அது இல்லாமல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏபிசி மூணு செக்கையும் கம்ப்ளீட்டாக பண்ணுவாங்க அது இல்லாமல் எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணுவாங்க அதுதான் வந்து இந்த டி செக்கோட பர்பஸ்ஸு அவ்வளோதாங்க இதில் இருக்கிறதே வந்து ஏபிசி டி அவ்வளோதான் இந்த 3-4 செக் தான் இருக்குது இந்த ரன்னிங் ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஜென்ரேட்டர் டிஸ்மேண்டில் பண்ணுறது தான் வந்து டி செக்கோட பர்பஸ் இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் இருந்தால் கமெண்டில் தெரிவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்